தச்சு ஆரம்பித்ததுக்காக ஒரு 90% வேலையெல்லாம் வந்து ரெடியாக இருக்கு. அது கரெக்டாக நேரம் காலம் பார்த்து நான் வந்து அறிவிக்கிறேன். சார், அந்த சபரிமலையில் பெண்கள் வந்து அனுமதிக்கப்படாமல் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, எல்லா பெண்களுக்கும் வந்து எல்லா தெளிவும் சம உரிமை இருக்குது. உறுப்பினா போய்க்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கோயில் அப்படி சொல்லும்போது ஒன்றுனுக்கும் ஒரு சடங்கு இருக்கும், காலகாலமாக வர்ற ஒரு ஐதீகம் இருக்கும். அதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட அறிஞர்கள். அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உதாசீனப்படுத்தப்படுதா? அப்படி கிடையாது, மதிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கொஞ்சம் இந்த மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில சடங்குகள் விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணால் பெட்டருங்கிறது. நாமதான் தமிழ்நாடு இல்லையே, அப்போ இருந்து பார்க்கறேன். இந்த மீட்டு விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்தியா முழுவதுமே இருக்கு. பல்வேறு செலிபிரிட்டிஸ்லாம் அதில் வந்து பெண்களுக்கு ஆதரவாகவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் திரையுலகம் பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு மூமெண்ட். மெடிதாக வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அது கரெக்டாக பயன்படுத்தணும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது கதையாக இருக்கு. ஆமாம், பட் வைரமுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்களே, அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, அதுக்கான ஆதாரம் இருக்குது, அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் வலுக்குற போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது பெண்களுக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு உபயோகமாக இருக்குது, அது கரெக்டாக பயன்படுத்தி அதில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது அதை பற்றி சொல்கிறேன். சார், இப்ப வந்து தமிழக அரசு மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. பராக், நன்றி.